ஆ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க உங்களுடைய அக்கோமடேஷன் எப்படி இருக்குது கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக காட்டுறேன். என்னுடைய பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்று ஒன்றா. ஓகே பாருங்கள் எப்படிங்கிறதையும் பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இதுதான் என்னுடைய பெட்ரூம். ஆக்சுவலாக இது வந்து என்னுடைய பெட்ரூமு. இப்போ கொஞ்சம் தூரத்துலேருந்து காமிச்சோம்னா தெரியும் இது என்னுடைய பெட்ரூமு. ஆக்சுவலாக கொஞ்சம் பெட்டு வந்து இந்த சைடில் இருந்துச்சு, வேறு சைடில் இருந்தது. நான் இன்றைக்கி தான் வந்து நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணேன். என்னென்னா கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏன்னா ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக நான் வந்து அரேஞ்ச் பண்ணேன். ஸோ இது வந்து பெட்ரூம், என்னோடய பெட்டு, என்னுடைய டேபிள் இந்த இது. ஓகே இது வந்து கப்போர்டு மாதிரி சின்ன கப்போர்டு. எனக்கு சின்ன கப்போர்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கேட்டிருந்தேன், எனக்கு பெரிய கப்போர்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்னாங்க. இந்த சைடில் வந்து இந்த வாலில் வந்து இல்லை இதிலெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதே போதும் அப்படின்ட்டேன். ஸோ இது என்னோடய பெட்ரூம். நெக்ஸ்ட் வந்து இங்கே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். ஓகே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன ஒரு ஷவர். ஓகே நார்மல் வெஸ்டர்ன் டாய்லெட். ஸோ சின்ன ஒரு அட்டாச்சு பாத்ரூமு. ஓகே வாட்டர் ஹீட்டரும் கொடுத்துருப்பாங்க இதில். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெட்ரூம் விட்டுட்டு ஹால், இது ஹாலுக்கு போகலாம். பட் இதில் வந்து 3 BHKன்னு சொல்லுவாங்க, அதாவது 3 பெட்ரூம் இருக்குது. இங்கே ஃப்ரண்டில் இருக்க ஒரு பெட்ரூமும் இந்த சைட்லேயும் ஒரு பெட்ரூம் இருக்கும். இந்த பெட்ரூம் வந்து இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக இதை வந்து ஜஸ்ட் ஃபார் வந்து ஒரு சின்ன அந்த பழைய ஜாமான்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். பட் இதில் வந்து இந்த மாதிரி கபோர்டெலாம் இருந்தது. இதே மாதிரி ஒரு கபோர்டு வந்து செட் பண்ணி தரேன்னாங்க, பட் எனக்கு பிடிக்கல அது. இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு பெட் இருக்குது, யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா, மேபி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தங்குறதுக்காக. இன்னொரு பெட்டும் இருக்குது, யூஸ் பண்ணாமல் தான் இருக்குது. பழைய பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் எல்லாமே பழைய பொருட்கள் வச்சுருக்கோம். ஓகே அதாவது வீட்டில் இருந்த எல்லா பழைய பொருளையும் வச்சுருக்கோம். இது நம்ம ஃப்ரெண்டு நம்ம குழிக்கு இருக்காரு, அவர் இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, இது அவர் யூஸ் பண்ணுற பாத்ரூமு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஹாலு. இது ஹாலில் வந்து ஒரு சோஃபா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒன்று ரெண்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ரெண்டு சேரு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு டேபிள், அப்புறம் டிவி இருக்கும். டிவிக்கான ஃபெசிலிட்டிஸ் அந்த இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு சின்ன ஒரு கபோர்டு, அதுலேயும் நாங்கள் சில முக்கியமான ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுப்போம். அதாவது கொஞ்சம் சமையலுக்கான தேவையான சில ஜாமான்லாம் வந்து வச்சுப்போம். ஓகே ஸோ இது கொஞ்சம் லாங் ஷார்ட்லேருந்து காட்டுறேன், அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்துக்கங்க. இது எல்லாமே எனக்கு வந்து கம்பெனி கொடுத்துருக்க அகாமடேஷன்ஸ். அதாவது இங்கே நான் ஆஃப்ரிக்காவில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு கம்பெனி கொடுத்துருக்க ஒரு அகாமடேஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இது நமக்கு என்ட்ரன்ஸு, இதுதான் என்ட்ரன்ஸ் டோரு. ஸோ இது என்ட்ரன்ஸ் டோர் இது. ஓகே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், என்னென்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்காது. சரியா, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லைட்டு தான் இருக்கும். ஓகே ஃபேன் வந்து எதுவுமே இருக்காது, ஏன்னா ஃபேன் கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே ஏசி தான். ஓகேவா? ஸோ இது நமக்கு ஹால், இது டைனிங் டேபிள். இந்த ஹாலில் இருக்க ஒரு டைனிங் டேபிள் இது, உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். டைனிங் டேபிள் நாங்கள் ரெண்டே பேர் இருக்கனால நாங்கள் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எதுக்கு நம்ம தேவையில்லாமல் ஸ்பேஸை வந்து ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி நாங்கள் எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் இருந்துக்கிட்டோம். நாங்கள் ரெண்டே பேர் இருக்கோம் அப்படின்றதுனால. ஸோ இது வந்து எல்லாமே அவங்க ஆஃபீஷியல், அவங்க ஆஃபீஸில் கொடுத்த விஷயங்கள் தான், எல்லாமே அவங்களுடைய ஐட்டம்ஸ் தான், எதுவுமே நம்மளது கிடையாது. ஒரு ஐட்டம் கூட நம்மளது கிடையாது. ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகே பட் எதையுமே யூஸ் பண்ணுறது இல்லை, சும்மா பேருக்குன்னு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இது மட்டும் கப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், டீ கப் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே இது எல்லாமே கம்பெனியில் கொடுத்தது. இது அப்புறம் அயன் பண்ணுறது தெரியும். அப்புறம் இங்கே துணி காய போடுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஓகே இது சின்ன ஒரு பால்கனி தான், பட் இதை நாங்கள் துணி காய போடுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதுவும் கம்பெனியோடைய ஃப்ரிட்ஜ் தான் இது. இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த டோர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இது நம்ம பால்கனிக்கு போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு கிச்சன் காட்டுறேன். இது வந்து ஒரு சின்ன டேபிள், இதுலேயும் சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ் தான். ஓப்பன் பண்ணி காட்டுறேன், எல்லாமே கிச்சன் ஐட்டம்ஸ் தான். ஓகே சின்ன சின்ன ஐட்டம்ஸ். இதில் கொஞ்சம் இந்த நம்ம துணிகள்லாம் வச்சுருக்கோம், இந்த டைனிங் டேபிளுக்கான யூஸ் பண்ணுறதுக்கான துணிகள் எல்லாமே இதில் இருக்கும். எல்லாமே அந்த ஐட்டம்ஸ் தான், துணி எல்லாமே இருக்கும். இதில் வந்து பிளேட்ஸ் வச்சுருக்கோம். பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா பிளேட்ஸும் இருக்கும், சின்ன சின்ன பிளேட்ஸ் பெருசு எல்லாமே இருக்கும். இது தண்ணி, இன்றைக்கி தான் போய் வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி தான் போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம்.
ஆக்சுவலாக தண்ணி வந்து நம்ம சில இடத்துல ஆர்டர் பண்ணால் வந்துடும், சம்டைம்ஸ் வந்து நம்மளே இப்போ பக்கத்தில் தானே இருக்குது போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு வாங்கிட்டு வந்துடுறது. நெக்ஸ்ட்டு கிச்சன், கிச்சன் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், கோச்சிக்காதீங்க. ஓகே, ஸோ கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜு, இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது பிராண்ட் நியூ ஃப்ரிட்ஜு, இது வாங்கி கொடுத்தாங்க பிராண்ட் நியூவாக. இந்த டப்பாக்கு பழம் நாங்கள் வாங்கினது, வந்து வாங்கினதுக்கு அப்புறமா வந்து வாங்கினோம். மிக்ஸி கூட நாங்கள் தான் வந்து வாங்கினோம். ஓகேவா? அப்புறம் இதுலேயும் சின்ன சின்ன கபோர்ட்ஸ்லாம் இருக்கும், இதில் நம்ம சில ஜாமான்லாம் இருக்கும். ஓகே, சமையலுக்கு தேவையான ஜாமான்லாம் இருக்கும் இதுலேயும் இருக்குது. இது வந்து நாங்கள் அரிசி வச்சுருக்கோம், இந்த தோசை பண்ணுறதுக்காக அரிசியை வாங்கி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்குங்க, கிச்சன் தான், இவ்வளோ தான் கிச்சனுடைய சைஸு. அதாவது இங்கேருந்து கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும் தெரியும் கிச்சனுடைய சைஸுக்கு. ஓகே, இப்போ கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் இறச்சல் சவுண்டாக இருக்கும், கோச்சிக்காதீங்க. என்னென்னா கிச்சனில் வந்து இப்போது அடுத்து நம்ம இங்கே இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு, இது ஃப்ரீசர் சொல்லுவாங்க, இது வாஷிங் மிஷினு, இது விண்டோ இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம வந்து வெளியில் வந்து நம்ம ஈஸியாக பார்க்கலாம். கொஞ்சம் இறச்சல் சவுண்டாக இருக்கும், நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் இறச்சல் இருக்கும் சவுண்டு, கோச்சிக்காதீங்க. இது வந்து ஹைவே ரோடு, ஓகேவா? இது வந்து ஹைவே ரோடு, இங்கேருந்தே பார்த்துக்கலாம். இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும், எப்போயாவது ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரெயின் மூணு ட்ரெயின் போகும்னு நினைக்கிறேன். அது போவோம், அது மட்டும் பார்ப்போம் ட்ரெயின் போகிறத. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே ரோடு. இந்த ஹைவே ரோட்டில் இப்போ இந்த சைடில் போனோம்னா சிட்டிக்கு போகலாம். இதே இந்த சைடு போகணும் அப்படின்னா நம்ம இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கலாம். அந்த மாதிரி லெஃப்ட் சைடு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் வண்டி போகுது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான வண்டிகள் எல்லாமே. இந்த சைடு வந்து சிட்டிக்கு உள்ளே போகிறது, ஓகேவா? ஸோ இதுதான் ஃபுல்லாக சிட்டி, எந்த பக்கத்தில் தெரியும். இதுதான் என்னுடைய பில்டிங்கு. ஆக்சுவலாக இந்த அந்த பில்டிங் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த பில்டிங்கும். எல்லாமே ஒரு 20 பில்டிங் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நான் காமிச்ச பார்த்தீங்களா பில்டிங், இந்த மாதிரி ஒரு 20 பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய அகாமடேஷன், சிம்பிளான அகாமடேஷன் பார்த்துக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஊரில் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்கும்ல, இங்கெல்லாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ வெள்ளை கலர் வெங்காயம் தான் இங்கே மேக்ஸிமம், வெள்ளை கலர் வெங்காயம் தான். அதேமாதிரி அடுப்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வேறு மாதிரி ஸ்டைலில் இருக்கும், பட் இங்கே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் உங்களுக்கு அடுப்பே கிடைக்கும். இதில் வந்து ஓவன் கூட இருக்குது, பட் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இதில் ஓவன் கூட இருக்குது, நம்ம யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா அப்படியே வச்சுருக்கோம். பட் எங்களுக்கு தேவை என்ன, 4 இது தான் அது போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ தோசைக்கான கல் எல்லாமே வந்து இன்றைக்கி தான், ஆக்சுவலாக இப்போ தான் ஹவுஸ் மெய்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போனால் கிச்சனை, இல்லைன்னா கிச்சன்லாம் பார்க்க முடியாது, ரொம்ப கன்ட்ராவியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க வீடு, ஒன்றும் இல்லை, இவ்வளோதான். கிச்சன்லேருந்து வந்தோம்னா ஹால் தான் முடிஞ்சு. ஓகே, அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, கொஞ்சம் இறைச்சலாக இருந்திருக்கும் கிச்சன் ஓப்பன் பண்ண பிறகு, நான் அந்த சவுண்டெலாம் உங்களுக்கு அந்த இது இருக்கும். என்னுடைய மைக் வந்து கொஞ்சம் சரியில்லை, அதனால தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கண்டிப்பாக. ஓகே.